அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அன்பின் திரட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட முதல் முப்படை தளபதியாக பிபின் ராவத் அவர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அன்பின் திரட்டில் பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக முப்படைகளோட தலைமை தளபதி அப்படிங்கிற ஒரு பதவி வந்து உருவாக்கப்படும். இது வந்து நமது படைகளில் வந்து சிறப்பாக செயலாற்ற வைக்கும் அப்படின்னு வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தார். அறிவித்த கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா இந்தியாவோட முதல் முப்படை தலைமை தளபதியாக பிபின் ராவத் அவர்கள் வந்து பொறுப்பேற்றார். பல தலைமுறைகளாக தொடர்ந்து இராணுவத்தில் பணியாற்றி வந்த உத்தரகாண்டை சேர்ந்த ராஜ்புத் வம்சாவளியில் பிறந்த பிபின் ராவத் சிம்லாவில் உள்ள செயின்ட் எட்வர்டு பள்ளியில் படித்தார். பின்னர் பார்த்திங்கன்னா கடக்வாஸ்லாவில் உள்ள தேசிய பாதுகாப்பு அகாடமியில் படிச்சிருக்காரு. தமிழகத்தில் உள்ள வெலிங்ஸ்டன் பாதுகாப்பு பிரிவு உயரதிகாரிகளுக்கான பயிற்சி கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிபின் ராவத் அவர்கள் தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் பல்வேறு பிரிவுகளில் தேர்ச்சி பெற்றார். அமெரிக்காவில் போர்ட் லீஸ்பெர்க்கில் உள்ள இராணுவ தளபதிகளுக்கான பயிற்சி வகுப்பில் பிபின் ராவத் அவர்கள் வந்து பங்கேற்றிருக்கிறார். தேசிய பாதுகாப்பு மற்றும் தலைமை பண்பு குறித்து பல்வேறு கட்டுரைகளை வந்து பிபின் ராவத் அவர்கள் எழுதியிருக்காரு. சென்னை பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு குறித்த படிப்பில் எம்ஃபில்லும் மேலாண்மை மற்றும் கணினி அறிவியலில் பட்டய படிப்பையும் பெற்றிருக்கார். போர்த்திறன் குறித்த தனது ஆய்வுக்காக 2011 மீரத்தில் உள்ள சௌத்ரி சரண்சிங் பல்கலைக்கழகத்தில் பிபின் ராவத் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். 1978 பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் டேராடூனில் உள்ள இந்திய இராணுவ பயிற்சி நிலையத்தில் அவரது தந்தை பணியாற்றிய படையான கூர்கா ரைஃபிள்ஸ் பிரிவில் 5வது படையணியில் சேர்ந்த பின் பிபின் ராவத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டேராடூனில் உள்ள இந்திய இராணுவ பயிற்சி நிலையத்தில் இந்திய இராணுவ இயக்குநரகத்தின் தலைமை அதிகாரி உட்பட அனைத்து வீரர்களுக்கும் பயிற்சி அளிக்கும் பொறுப்பு வந்து வகிச்சிட்டு இருந்தார். 2016 டிசம்பர் மாதம் 31 என்று பார்த்திங்கன்னா இந்திய இராணுவத்தோட 27வது தலைமை தளபதியாக பிபின் ராவத் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டார். தலைமை தளபதியாக பதவியேற்பதற்கு முன்பு பார்த்திங்கன்னா துணை இராணுவ தலைமை தளபதியாக பணியாற்றி வந்தார். இந்திய தரைப்படையின் 27வது தலைமை படை தலைவராக பணியாற்றிய பிபின் ராவத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2019 டிசம்பர் மாதம் 30 இந்தியாவோட முதல் முப்படைகளின் தலைமை தளபதியாக இந்திய குடியரசுத் தலைவர் வந்து நியமித்தார். இந்திய முப்படைகளின் தலைமை தளபதியாக கடந்த ஆண்டு ஜனவரி 1 பார்த்திங்கன்னா பிபின் ராவத் அவர்கள் வந்து பதவியேற்றார்.